ஸோ இப்போ பாலிட்டியில் நம்ம இந்தியன் பாலிட்டியில் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம், தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுற சாப்டர் வந்து இட் இஸ் நத்திங் பட் பார்ட் 4. ஓகே, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸோ இன் ஷார்ட் ஃபார்ம் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன? ஸோ வெரி சிம்பிள், அதுலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த அதையே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டேட் வந்து ஒரு பாலிசியை மேக் ஓவர் பண்ணும் பொழுது, ஒரு பாலிசி ஸ்டெப்பை எடுக்கும் பொழுது இதில் கொடுத்துருக்கிற பிரின்சிபல்ஸை அல்லது ஐடியல்ஸை டைரக்ஷன்ஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ இதில் நம்ம ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து, ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு 36-51 வரைக்கும் இருக்கும். ஓகே, 36-51 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஐடியா, தட் இஸ் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து டைரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற இந்த ஐடியாவை எங்கேருந்து நம்ம இதை பாரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அஸ் ஐ டோல்டு இன் தி சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஸோ இட் ஹாஸ் பீன் டிரைவ்டட் ஃப்ரம் தி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து இதை நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இவங்க ஐரிஷே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐ திங்க் இதில் ஸ்பெயின்லேருந்து காப்பி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்பெயின்லேருந்து காப்பி பண்ணது அயர்லாண்ட், அயர்லாண்ட்லேருந்து காப்பி பண்ணது தான் ஸோ இந்தியா. ஓகே, ஸோ அஸ் வெல் அஸ் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வென் தி கான்ஸ்டியூன் அசம்பிளியில் வென் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து ரீட் அவுட் பண்ணும் பொழுது, ஓகே இந்த ஃபைனல் டிராஃப்டை வந்து அவர் ரீட் அவுட் பண்ணும் பொழுது, while addressing the part 4 of the constitution, he mentioned that these principles are novel features of the constitution. Okay, so novel features abrina avaru address pannaru. அதே போல நிறைய ஸ்டால்வார்ட்ஸ் வந்து இதை பத்தி சில கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா, லைக்வைஸ் இவர் ஐ திங்க் கிராவனல் ஆஸ்டன் அவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து கான்ஷியன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அதாவது அவர் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார், நாட் ஓன்லி டிபிஎஸ்பி. ஸோ கிராவனல் ஆஸ்டன் வந்து ரெண்டையும் சேர்த்தே சொல்லுவார். ஐ திங்க் இதெல்லாம் லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு வரும். பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரிட்டிசிசம் பார்ட்டில் நிறைய பேர் அதை பற்றி கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இன் டியூரிங் அவர் டேஸ் நாங்கள் எங்கள் பீரியட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாகவே டைரெக்டாக கேட்கப்பட்டுச்சு. இப்போல்லாம் அதை கேட்கறது இல்லை. அந்த மாதிரி ஃபேக்ட் ஓரியன்டான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ரொம்ப ப்ரிலிம்ஸில் வர்றது கிடையாது. பட் டியூரிங் ஆர் டேஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்டது உண்டு. பட் எனிவே, இஃப் யூ ஃபைன் கையில் லக்ஷ்மிகாந்த் ஐ பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு ஏற்றி விட்றேன் டீம்ஸ். ஸோ எங்கள்கிட்ட வந்து ஐ திங்க் 5th edition இருக்குது, அதுவே சஃபிஷியன் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் நெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கிடைக்கும், அதாவது ஸ்கேன்டு காப்பீஸ் கொடுத்துருப்பாங்க. பாலிட்டி புக்கு இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். ஸோ இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் வந்து இட் இஸ் மியர்லி அ கைடு. ஓகேவா? சரி, ஸோ கம்மிங் பேக், ஸோ நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி. இப்போ நம்ம அதனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் தெரியலையோ. இப்போ சாலியன்ட் ஃபீச்சர்ஸில்
இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நம்ம வந்து ஆக்சுவலாக அதில் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்டிக்கல் 36 37 வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஆர்டிக்கல், அதில் பர்டிகுலராக ஆர்டிக்கல் 36. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 36 அப்படிங்கிறது அகெயின் இந்த இடத்துல என்னது அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டிபிஎஸ்பி. So which is somewhat very similar to that of Article 12. Okay. Romba similar. So nama Article 12 fundamental rights la paathom illaya. Adhe da. Seriya. So state appadina ennadhu? State appadi neenga nama mean pandrathu. So nammalude understanding ku state ingiradha agencies of state who make executive orders, legislations, rules, SOPs. Okay, so adha vandu nama solluvom. So appadi paathom appadina appa appadi government dhaan. So one union, இன்னொன்று ஸ்டேட், இன்னொன்று லோக்கல், இது போக பப்ளிக் பாடிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ், அதே போல் ப்ரைவேட் என்டிட்டிஸ். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து நம்ம ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏஜென்சிக்கு இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது, இட் இஸ் மியர்லி அ கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ டிபி, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இட் இஸ் மியர்லி அ என்னது கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ். இதுக்கு வைல் மேக்கிங் எனி ஆஃப் தீஸ் ஒரு ஆர்டரை க்ரியேட் பண்ணும் பொழுதோ, இல்லை ஒரு லாவை க்ரியேட் பண்ணும் பொழுதோ, அல்லது ஒரு ரூல்ஸை க்ரியேட் பண்ணும் பொழுது இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிபிஎஸ்பி. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணணுமா, கட்டாயம் ஃபாலோ பண்ணணுமா? இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இப்போ ஒரு சட்டம் உருவாக்குறாங்க அப்படிங்கிற பொழுது, அப்போ இந்த சட்டத்தில் உருவாக்கும் பொழுது அப்போ ஆர்டிக்கல் 37 என்ன சொல்லுது? ஸோ இப்போ 36 பார்த்தோம், ஸோ 37 என்ன சொல்லுது? ஸோ 37 அப்படிங்கிறது அகெயின் இங்கே டிஃபைன்ஸ் சிம்பிளாக, நம்ம சிம்பிள் கான்டெக்ஸ்டில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இட் டிஃபைன்ஸ் law or rule, okay, in the context of DPSP, simple as solunga, while any of the agencies of the state makes it. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஏஜென்சி, ஸ்டேட்னுடைய ஏஜென்சி, யூனியன் கவர்மெண்ட் இப்போ ஒரு சட்டம் உருவாக்குறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க உருவாக்குற சட்டம் டிபிஎஸ்பி பொறுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிக்கல் 37. ஓகே, ஸோ அப்போ அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, அப்போ உருவாக்கும் பொழுது இதில் கொடுத்துருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணணுமா? வெதர் இட் இஸ் ஆப்ளிகேட்டரி டு ஆல் தி ஏஜென்சிஸ் ஆஃப் த ஸ்டேட் டு ஃபாலோ these instructions? No, கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தோம்னா இந்த சாலியன் ஃபீச்சர் ஆஃப் டிபிஎஸ்பியில் ஒரு பாயிண்ட் வரும், என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அது நான் ஜஸ்டிஷியபிள், வேர்எஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஜஸ்டிஷியபிள், விச் மீன்ஸ் இட் இஸ் பி இட் கேன் இட் வில் பி என்ஃபோர்ஸ்டு பை த கோர்ட். அது வயலேட் ஆகும் பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நீதிமன்றத்தை
அப்ரோச் பண்ணுறோம். அப்போ நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணும் பொழுது அப்போ என்ன பண்ணுறாங்க, நீதிமன்ற ஆணையின் வாயிலாக ரிட்டு ஆர்டர் மூலமாக அதை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் ஆல் தி ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்டேட். ஓகே, அப்புறம் எதுக்கு இதை கொடுக்கணும், என்ன பர்பஸுக்காக இதை கொடுக்கணும், அப்போ அங்கே தான் ஒரு க்வெஸ்சன் வருது. சரியா, இது மேண்டேட்டரி இல்லை அப்படிங்கிறபோது அப்புறம் எதுக்காக இதை வந்து உருவாக்கணும், எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருது. ஓகேவா? என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள், இந்த பிரின்சிபிள்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குற இந்த பிரின்சிபிள்ஸ் உடைய எய்ம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் லீட்ஸ் டு பப்ளிக் வெல்ஃபேர். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்னது? ஸோ வாட் இஸ் வெல்ஃபேர்? அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெல்ஃபேர்னா என்னது, மூணு விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை குறைச்சி ஈக்வாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் என்னது, வெல்ஃபேர், பப்ளிக் வெல்ஃபேர், பொது நலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். எதில்? முதல்ல நிலை, ஸ்டேட்டஸில் இருக்கிற இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது. ஓகே, அடுத்தது வருவாயில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது. சரியா, இன்னொன்று என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னா. சரியா, அப்போ ஸ்டேட்டஸில் எல்லாரையும் ஓரளவுக்கு ஈக்குவல் கொண்டு வந்துடுறோம். என்ன ஸ்டேட்டஸு? சோஷியல் ஸ்டேட்டஸில். ஓகே, சமூக நிலை. நெக்ஸ்ட்டு இன்கம், ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இது ரெண்டும் இது இதில் வந்து ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ டெஃபினட்டாக பொருளாதார நிலையும் வரும். ஸோ அப்போ டிபிஎஸ்பியினுடைய அல்டிமேட் எய்மே என்னது அப்படின்னா, டு மெயின்டைன், அதாவது மெயின்டைன் சோஷியோ இக்கனாமிக் டெமோக்ரஸி. இப்படிதான் அம்பேத்கர் சொல்றார், ஒரு சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிலைநாட்டுவதற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனா இதை நீ வந்து கட்டாயமா நீ பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஓகே, கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அப்ப நம்ம போய் என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட்டை போய் கேஸ் போட முடியாது. நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, அந்த பிரின்சிபல் வந்து இப்போ பிரின்சிபலை வச்சு இப்போ கவர்மெண்ட் ஒரு லா கிரியேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். சரியா, கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை க்வெஸ்சன் பண்ண முடியாது. பட் எப்போ கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை க்வெஸ்சன் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த லா, ஓகே, அந்த லா மக்களினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை அபகரிக்குது, வயலேட் பண்ணுதுன்னா மட்டும்தான் அப்ப கோர்ட் வந்து என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டை க்வெஸ்சன் பண்ணும். அது எப்படி க்வெஸ்சன் பண்ணும், ஏன் நீங்க இந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றீங்க, ஏன் இதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் சொல்ற புரியுதா, அப்படி க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க. வரஸ் என்ன இதுல எடுத்துக்குவாங்க அப்படின்னா, அந்த அவங்க உருவாக்குன அந்த சட்டம் அரசியல் அமைப்பின் பால் அது சரியானதா அப்படிங்கிற ஆய்வை மேற்கொள்வாங்க. ஸோ அதான் வந்து ஒரு ஃபேமஸ் கிரிட்டிக் என்ன அப்படின்னா, டிபிஎஸ்பி பொறுத்து இட் இஸ் நான் ஜஸ்டிஷியபிள், விச் மீன்ஸ் இட் கெனாட் பி என்ஃபோர்ஸ்டு பை அ கோர்ட் ஆர்டர், பட் ஜுடிஷரி வில் யூஸ் டிபிஎஸ்பி இன் ஆர்டர் டு வேலிடேட் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் அ லா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கோயல்கோ கேஸில் வந்து நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் 2007 சொன்னது. ஸோ டிபிஎஸ்பியை வந்து நாங்கள் வந்து கோர்ட் வந்து என்ன பண்ண முடியாது, அமல்படுத்துங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் டிபிஎஸ்பியை எதுக்கு நாங்கள் எடுத்துக்க முடியும், நீங்கள் உருவாக்குற சட்டம் அரசியல் அமைப்பின் படி நியாயமானதான்னு ஆய்வை மேற்கொள்றதுக்கு நாங்கள் டிபிஎஸ்பியை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது.
நான் சொல்றது புரியுதா இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? நான் சொன்னது புரிஞ்சுதா சார்? ஒரு தடவை சொல்லுங்க சார். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். இப்போ இதுல வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். என்ன ஆர்டிக்கல்னா, தட் இஸ் ஐ திங்க் இட் இஸ் ஆர்டிக்கல் 48. எஸ், 48ல ஒரு ப்ரொவிஷன் வரும். என்ன அப்படின்னா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரோஹிபிட் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் காஃப்ஸ் அண்ட் அதர் மில்ச் அண்ட் ட்ராட் கேட்டல் அண்ட் டு இம்ப்ரூவ் தேர் பிரீட்ஸ். ஓகேவா? அதாவது ஸ்டேட்டுக்கு ஒரு கடமை. என்னது அப்படின்னா, இது ஒரு காந்திய கொள்கை, காந்தியன் பிரின்சிபிள். ஆர்டிக்கல் 48ல வர ஒரு ப்ரொவிஷன் என்னது அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், இட் ஷால் பி அ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். அப்போ இங்கே ஸ்டேட்னா எதை மீன் பண்ணுறாங்க? ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்டேட். ஓகே, டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரோஹிபிட் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் காஃப்ஸ் அண்ட் அதர் மில்ச், மில்ச்னா பால் தரக்கூடிய, அண்ட் ட்ராட் கேட்டல்ஸ். ட்ராட்னா பாலைவன கால்நடைகள். தமிழ்ல சொல்லிடுறேன், என்னது அப்படின்னா, மாடுகள், கன்றுகள், கன்று குட்டிகள், கன்றுகள், பால் தரக்கூடிய, அதே போல பாலைவன கால்நடைகளை வதை செய்வதிலிருந்து இந்த எல்லைக்குள் இயங்கும் அமைப்புகள் ஒரு கடமையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு டியூட்டி இருக்கு. ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு லா கிரியேட் பண்ணுறோம். சரியா? தட் இஸ் ப்ரோஹிபிஷன் ஆஃப், எப்படி வச்சுக்கலாம், ப்ரோஹிபிஷன் ஆஃப், இல்லை சிம்பிளாக நம்ம ஒரு இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு அனிமல் ஆக்ட்னு வச்சுக்கோம். சரியா? இப்போ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, கேட்டில்ஸை ஸ்லாட்டரிங்க பேன் பண்ணுறாங்க. ஓகே, சரியா? அப்போ கேட்டில்ஸ், கால்நடைகள், அப்போ இதில் எல்லாமே வரும், மாடு, ஆடு, ஈவன் இது பிக்ஸு, பண்ணிங்க, எல்லாமே கால்நடை. நாலு கால் இருக்கிற எந்த ஜீவனையும் வந்து வெட்டக்கூடாதுங்கிறான். சரியா? இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு சட்டம் போட்டானுங்க. ஓகே, இப்போ சட்டம் போட்டானுங்க அப்படின்னா என்ன ஆகுது, a section of people சரியா, அவங்களுக்கு லெதர் இண்டஸ்ட்ரி இருக்கும், மீட் இண்டஸ்ட்ரி இருக்கும். ஓகே, இன்னொன்று, அஸ் எ இண்டிவிஜுவல், ஒரு தனி நபருக்கு கன்சம்ஷன், நுகர்தல். சரியா? அந்த உரிமையும் என்னாது, ஆல் ரைட்ஸு இதனால பறிபோகுது. அப்போ அந்த ரைட்ஸுன்னு பார்த்தோம்னா, அந்த ரைட் வந்து இப்போ கொஸ்டின் வருது, அதாவது இட் இஸ் லீகல் ரைட்டா, இல்லை அவருக்கு கான்ஸ்டியூஷன் பிரகாரத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்டா? அப்போ நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், செக்ஷன் ஆஃப் பீப்புள். ஓகே, அப்போ செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே, அப்போ ஆப்வியஸாக நம்ம என்னென்னலாம் எடுக்கலாம், ஒன்று 21 எடுக்கலாம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அந்த பர்சனல் லிபர்ட்டியில் எதை வேணாலும் எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குது, 29 பர்டிகுலர்லி, என்னது, அவருடைய கலாச்சார உரிமை, அது என்னது, பறிபோகுது. ஓகே, அதே போல் ஆர்டிக்கல் 19ல் கொடுத்துருக்கிற லாஸ்ட்டு ஃப்ரீடம் ரைட்டு, ஏன்னா ஒரு லெதர் பிஸ்னஸோ இல்லை மீட் பிஸ்னஸோ என்னாது, பறிபோகுது. அப்போ இத்தனை ஃபண்டமெண்டல் ரைட் என்னாது, இத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்டை இந்த ஆக்ட் என்ன பண்ணுது, அபகரிக்குது, வயலேட் பண்ணுது. அப்போ ஆப்வியஸா அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் எதுங்க அப்ரோச் பண்ணுவாங்க, இப்போ கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ கோர்ட் என்ன பண்ணும், அந்த லாவை ரிவ்யூ பண்ணும். ஓகே, அப்போ ரிவ்யூ பண்ணும்போது இப்போ க்வெஸ்சன் வருது, இந்த ஆக்டை எதன் மூலமா போட்டிருக்கான், டிபிஎஸ்பி மூலமா போட்டிருக்கான். இந்த டிபிஎஸ்பி பிரின்சிபல், பர்டிகுலர்லி ஆர்டிகல்
48 எதை கான்ட்ரடரி பண்ணுது, இந்த த்ரீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கான்ட்ரடரி பண்ணுது. ஓகே, அப்போ க்வெஸ்சன், அந்த ரிவ்யூங்கிற அந்த அடிப்படையில் இப்போ வெயிட்டேஜ் பார்ப்பாங்க, வெதர் திஸ் லா இஸ் கான்ஸ்டிடியூஷனலாக இப்போ வேலிடா, இந்த ஒரு பிரின்சிப்பலை நிலைநாட்டுறதுனால இத்தனை பேருனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அப்போ அது கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுது, 48 இத்தனை ஆர்டிகல்ஸ்க்கும் கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறம்போது ஜுடிஷியல் ரிவ்யூவை பயன்படுத்தி இந்த ஆக்ட் செல்லாதுன்னு இப்போ நீதிமன்றம் அறிவிக்க முடியும். ஓகே, இந்த பர்பஸுக்கு தான் நாங்கள் வந்து டிபிஎஸ்பியை எடுத்துக்க முடியும்னுலைய, நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டை நீ ஏன் வந்து ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு நான் க்வெஸ்சன் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? எஸ் சார். இப்போ ஓரளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா? எஸ் சார். ஓகே, ஸோ அப்போ அதான் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது மினர்வா மில்ஸ் கேஸில், அதுவும் பார்த்தீங்க மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, அப்போ க்வெஸ்சன் வருது, விச் இஸ் சுப்ரீம், அது டிபிஎஸ்பி சுப்ரீமா? ஓகே, ஒரு பக்கம் டிபிஎஸ்பி, இன்னொரு பக்கம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா அந்த ரெண்டு செக்ஷனில் தான் லாக்கான டெஃபனிஷனே வருது, சொல்கிறப்ப தான். அப்போது இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இப்போ யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குது? ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்டேட், ஆப்வியஸாக பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான். ஓகே, யாருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது? டு அ செக்ஷன் ஆஃப் பீப்புள், நாட் டு த ஆல் செக்ஷன் ஆஃப் பீப்புள். ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிரின்சிப்பலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு செக்ஷனை அது என்ன பண்ணுது, பாதிக்குது. வேற இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது யாருக்கு பாசிட்டிவாக இருக்குது? பீப்புளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. வேற இட் இஸ் நெகட்டிவ் டு யார்? கவர்மெண்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட்டை என்ன பண்ணுது, ஃபண்டமெண்டல் ரைட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுல, சொல்கிறப்படி தான். அப்போது இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் பொழுது, டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் பொழுது, அப்போ எது சுப்ரீம், விச் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறம்போது, அப்போ சுப்ரீம் கோர்ட்டு மினர்வா மில்ஸ் கேஸில் க்ளீனாக ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, போத் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே ஃபார்ம் த பெட்ராக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்போ அதுக்கு ஒரு கொட்டேஷன் சூப்பராக யூஸ் பண்ணாங்க, என்னது அப்படின்னா, தீஸ் டூ ஆர் லைக் அ ட்வின் வீல்ஸ் ஆஃப் அ சாரியட், ஒரு தேரின் இரு சக்கரங்கள். ஓகே, சரியா? அப்போ ரெண்டு சக்கரமும் பேலன்ஸ் ஆகி இயங்குனாதான் எது நிலைக்கும், இங்கே நம்ம சொன்ன இங்கே பார்த்த இந்த பப்ளிக் வெல்ஃபேருங்கிற கான்செப்ட் நிலைக்கும். ஓகே, அதுக்கும் மேலே ரெண்டுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா, அஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கையில் ஆல்வேஸ் டிபிஎஸ்பி ஹேஸ் டு subsume under the fundamental rights. Okay, அது fundamental rights overlap பண்ணக்கூடாது, அது fundamental rightsக்கு subsume பண்ணி போகணும் கீழே அடிபடிஞ்சு போகணும், சொல்றப்பதான். இதுதான் மினர்வா மில்ஸ் கேஸ்ல ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு ஸ்டாண்டு. இப்போ அதை தான் நம்ம வந்து நிறைய இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்தோம். ஸோ இப்போ இந்த நம்ம டிபிஎஸ்பி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா 38 ஸ்டார்ட் ஆகி 51, அதாவது 36 இருந்துங்க. பட் பிரின்சிபிள்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 38. ஓகே, ஸோ இந்த 38 51 வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பி டைரக்ஷன்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் 3 பிரின்சிபிள்ஸ். ஸோ த டிபிஎஸ்பி இஸ் ஸ்ட்ரக்சர்டு பேஸ்ட் ஆன் 3 பிரின்சிபிள்ஸ். ஒன்று சோஷியலிஸ்டிக், இன்னொன்று காந்தியன், இன்னொன்று வெஸ்டர்ன் ஆர் இன்டலெக்சுவல், இல்லை லிபரல்,
சரியா? ஸோ அதனால இப்போ நம்ம வந்து இதை ஆர்டராக பார்க்க முடியாது. இப்போ ஒரே ஆர்டிக்கிள்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொவிஷன் சோசியலிஸ்டிக்காக இருக்கும், இன்னொரு ப்ரொவிஷன் காந்தியனாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்து இன்டலெக்சுவலாக இருக்கும் அல்லது லிபரலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 44 அப்படிங்கிறது லிபரலாக இருக்கும். ஓகே, வேற 45 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சோசியல் வரும். சரியா? ஸோ வந்து அப்படியே மாறி மாறி அப்படி அடுத்தடுத்து வரும். ஸோ இதனால் இப்போ நம்ம வந்து இதை இப்போ ஆர்டராக பார்க்க முடியாது. 38, 39, 40 அப்படி நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் அந்த கேட்டகரியை நம்ம இப்போ வந்து ஆர்டராக பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ சோசியலிஸ்டிக்கில் பட் ஒரே ப்ரொவிஷன்னா ஒரே ஆர்டிக்கல், பட் அந்த ஆர்டிக்கல்குள்ளே ரெண்டு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் வந்து உங்களுக்கு சோசியலிஸ்டிக்னு சொன்னேன் அப்படின்னா அதே ஆர்டிக்கல் உங்களுக்கு காந்தியன்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ எக்ஸாம்பிள் 43 சொல்லலாம். 43 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் சோசியலிஸ்டிக்காக இருக்கும், இன்னொரு ப்ரொவிஷன் காந்தியனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்டிகல்ஸ் ரெப்படிஷன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு ப்ரொவிஷன் சோசியலிஸ்டிக், இன்னொரு ப்ரொவிஷன் காந்தியன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட்டு சோசியலிஸ்டிக், அதில் ஃபஸ்ட்டு 38, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் விச் யூ கேன் யூஸ் எனிவேர் இன் யுவர் டிஸ்கிரிப்டிவ். ஓகே, டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்கள் எங்கேனாலும் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு யூனிவர்சல் ஆர்டிக்கல் மாதிரி. இந்த பப்ளிக் வெல்ஃபேர்னு ஒரு கான்செப்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதை சொல்கிறது தான் 38. ஓகே, சரியா? ஸோ இதில் வந்து இந்த எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷனுங்க. எல்லா ஆர்டிக்கலுமே வந்து டைரக்ட் பண்ணும், ஸ்டேட்டை டைரக்ட் பண்ணும். சரியா? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்து எப்படி அதை நம்ம படிப்போம் அப்படின்னா, அது டியூட்டி, இட் ஷால் பி த டியூட்டி, ஒரு கடமை, அவ்வளோதான். சரியா? சரியா? ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க 38, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொமோட், ஓகே, டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் தி, ஜஸ்ட்டு இது எழுதுறத விட அந்த பிடிஎஃபே இருக்கான்னு பார்க்குறேன். வந்துருச்சு. Hope the text is visible to everyone. தெரியறதா? Yes sir. Okay. Okay. So இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக் தான், அதனுடைய PDF. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்டிக்கல் 38. ஓகே, ஸோ 38 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டு ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஜிஜு. சரி, விடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ஒரு டைரக்ஷன் தான். ஓகே, ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு டு ப்ரொமோட் the welfare of the people by securing a social order. So enna varudhu, to minimize inequalities in income, status, facilities and opportunities. Okay, so appo vandu inequality, varuvaiyila irukkakoodiya inequality, nilayila irukkakoodiya inequality, vasadhi vaaippugalla irukkakoodiya inequalities a korachom appadinaale, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செக்யூர் ஆகுது, இந்த சோஷியல் ஆர்டர் செக்யூர் ஆகுது. சோஷியலாக ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும், இக்கனாமிக்கலாகவும் அதே போல் பொலிட்டிக்கலாகவும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் கொண்டு வர எந்த ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், ஓகே, எதை பற்றி கேட்டாலும் அதை வந்து நம்ம மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு கிரிட்டிக் ஃபார்மெட்டில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை எதுக்குனாலும் யூனிவர்சலாக பயன்படுத்தலாம். ஃபார் ஆல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஃபார் எனி ஆக்ட் மேட், எனி லா ஃபார் எனி ஆக்ட் மேட் பை தி கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 39. ஸோ 39 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ரொவிஷன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும், செக்யூர் பண்ணணும், பாதுகாக்கணும். எதை பாதுகாக்கணும்,
the right to adequate means of livelihood for all citizens. அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தின் வாழ்வாதார உரிமையை பாதுகாப்பது அரசினுடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். 39B ஆல்ரெடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ப்ரொவைட் ஈக்குவல் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் காமன் குட். ஸோ இதுதான் PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நம்ம ரேஷன்லாம் வருது இல்லையா அது. நெக்ஸ்ட்டு 39C, அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். 31 கேபிட்டல் சி பார்க்கும்போது நான் சொன்னேன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ மோனோப்ளைஸ் ஆகுது ஒன்று, இன்னொன்று செல்வ குவிப்பை தடுக்கிறது, சரியா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸு, டேக்ஸ் ஸ்லாப்ஸு, அதே போல் வேரியபிள் டேக்ஸஸ். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு ரிடியூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் உமன், ஆண் மற்றும் பெண்களுக்கான சம வேலைக்கான சம ஊதிய சட்டம் அப்படின்னே தனியாக இருக்குது. ஓகே, இப்போ பிரிட்டிஷ் பீரியட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கு சம்பளமும் அலவன்சஸும் ஜாஸ்தி இருக்கும், விமனுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே, பட் நம்ம கவர்மெண்ட் பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எந்த வேலைனாலும் சரி, ஓகே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வேலை, ஒரே மாதிரியான சம்பளம். அவங்களுக்கு ஆணுக்கு எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் இது கொடுக்குறாங்களோ அதோட, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விமன் நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக. ஓகே, பிகாஸ் அவங்க வந்து ஏதாவது சோஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது இன்ஜஸ்டிஸ் இருக்கும், டொமஸ்டிக்காக வயலன்ஸ் நடக்கும், அது வந்து அதனுடைய உரிமையை பாதுகாக்கிறது. அதே போல் அடுத்து பார்த்தீங்க 39E, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபோர்சிபிள் அபியூஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு கடமை. ஸோ தொழிலாளர்கள் குழந்தைகளை, சரியா, ஸோ தாக்குதல்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. வேற இந்த லாஸ்ட் 39F இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டு 1976. ஓகே, அதன் மூலமாக இதை வந்து நம்ம இணைச்சது 39F. டிபிஎஸ்பியில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தது எல்லாமே எது அப்படின்னா இந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான், 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகே, வேறஸ் 43 கேபிட்டல் பின்னு ஒரு ஆர்டிக்கல் வரும், அது ஒன்று மட்டும்தான் 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. பின்னாடி பார்ப்போம். ஸோ என்னது 39F, என்னது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். எப்படி வந்து குழந்தைகளுடைய சுகாதார மேம்பாட்டிற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு குழந்தையினுடைய சுகாதார மேம்பாடை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஸ்கூலு காலேஜஸ்ஸு இந்த பக்கத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள எந்த விதமான ட்ரக்ஸோ இல்லை டொபாக்கோ ப்ராடக்ட்ஸோ விற்கக்கூடாது, சரியா? அப்புறம் அவங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் ஸ்கூல் அவர்ஸு. ஓகே, அதே போல் ஸ்கூல்லேயும் பார்த்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அப்பப்போ கேம்ப் நடத்துகிறாங்க, அதே போல் கார்பரேஷன்லேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, டாய்லெட்ஸ்லாம் க்ளீனாக இருக்கா, அது இருக்கா இது இருக்கா, இந்த மாதிரி. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். அடுத்தது 39 கேபிட்டல் ஏ. ஸோ 39 கேபிட்டல் ஏ அகெயின் திஸ் ஆல்சோ இன்சர்ட்டட் பை த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகே, ஸோ என்னது, டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரீ லீகல் எய்டு டு த புவர். ஓகே, ஸோ இதில் தான் இந்த கான்செப்டில் நிறையா பேசலாம். ஸோ ஈவன் சிட்டிசன் சார்ட்டரை கூட எடுத்துக்கலாம்.
சிட்டிசன் சார்ட்டர் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர், எப்படி எப்படி வந்து ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்குறது, எப்படி ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்குறது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம், இப்போ பேங்க்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சலானை ஃபில்லப் பண்ண தெரியாது, எப்படி பணம் எடுக்கணும் எப்படி பணம் போடணும்னு தெரியாது. ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, அதில் அந்த ஃபார்மே வரையும் ஒன்று இங்கிலீஷில் இருக்கும் இல்லைன்னா ஹிந்தியில் இருக்கும். ஓகே, அப்போ அவங்க படிப்பறிவு இல்லாத ஏழைப்பாளைங்க என்ன பண்ணுவாங்க, யார்கிட்டையா வந்து ஹெல்ப் கேட்பாங்க அந்த நேரத்தில், சரியா? பட் இப்போ நம்ம போனோம் அப்படின்னா முன்னாடியே டெஸ்க்கு போட்டு ஒருத்தர் ஹெல்பிங் ஆஃபீஸர் அப்படின்னு உட்காந்துருக்கு. அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா என்கொயரி கவுண்டர் அப்படின்னு தனியாக இருக்குது, இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு தனியாக போட்டு என்ன பண்ணுறா, தகவல்களை கொடுக்குறோம். அதே போல் இப்போ நீதிமன்றத்துலேயும் வழக்கு எடுத்து வாதாட முடியல, ஓகே, அவங்க சார்பாக வாதாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வக்கீலை சம்பளம் கொடுக்க முடியாது, எனக்கு என் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கிறதுக்கு என்னால் ஒரு வக்கீலை என்னால் வந்து வச்சு என்னால் வந்து வாதாட முடியாது அப்படிங்கிறம்போது, அப்போ நீதிபதியத்தை முறையிடும் போது நீதிபதியே என்ன பண்ணுறாரு, அவரே அவருக்காக ஒரு அட்வொகேட்டை அப்பாயின் பண்ணுறாரு, அந்த அட்வொகேட்டுக்கான சம்பளத்தை அரசாங்கமே அந்த அட்வொகேட்டுக்கு கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, ஸோ அதே போல் டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ், இது நம்ம ப்ரியாம்பிள்லே இருக்கு, ஜஸ்டிஸ் ஷால் நாட் பி டிஸ்கிரிமினேட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு 41, டு செக்யூர் ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் அண்ட் டு ப்ரொவைட் பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் கேசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓல்டேஜ் சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட். ஒரு ஒருத்தருடைய வாழ்வாதாரங்கிற வேலை உரிமையை பாதுகாப்பது, அது வந்து அரசனுடைய ஒரு கடமையாக இருக்கும். வேலையினுடைய உரிமை, கல்வியினுடைய உரிமை, அதே போல் வேலையின்மை, முதியோர், உடல் ஊனமற்றவர்கள், நலிவடைந்தவர்கள், இவர்களுக்கு என்னது பொதுவான அடிப்படையில் உதவிகளை வழங்குவது, இதுவும் அரசு செய்யும். ஓகே, ஸோ ரைட் டு செக்யூர் ரைட் டு ஒர்க் அஸ் வெல் அஸ் செக்யூர் ரைட் டு எஜுகேஷன், அவங்களுடைய கல்வியினுடைய உரிமையும் அவங்களுடைய வேலையினுடைய உரிமையும் என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்க. இப்போ கவர்மெண்ட்டு அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா என்னது படக்குன்னு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கும், எஸ்ஆர் இருக்கும், சொல்கிறப்படி தான். ஸோ அப்போ அவருடைய வேலையினுடைய உரிமை, இப்போ ஒரு 15 வருஷம் 17 வருஷமாக சப்ரெஜிஸ்டராகவே இருக்கார், ஆன் ரோலில் ரொட்டேஷனில் இப்போ அவருக்கு வந்து இது வந்திருக்கணும், டிஆர் வந்திருக்கணும். ஓகே, அப்போ அவர் டிஆர் வரல, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சர்வீஸ் ரெக்கார்டில் எடுத்து போர்ட்டுட்டு அறிவிக்கிறாரு, அதே போல் முறையிடுறாரு, கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் போடுறாரு, சரியா? ஸோ இதெல்லாம் அரசு கரெக்டாக பாதுகாத்து வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வருது. 42, to make provision for just and humane conditions for work. Just and humane conditions for work அப்படினா வேலை செய்வதற்கான தகுந்த சுற்றுப்புற சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இப்போ போகிறோம், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா சும்மா இஷ்டத்துக்கு வேலை பாரு, ரோட்டில் நின்று வேலை பாருன்னு சொல்கிறாங்க, இல்லை இல்லை. ஆனால் கவர்மெண்ட் என்ன, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸே எடுத்துக்கிட்டீங்க இருக்குன்னா இருக்கையிலே ஸ்கேல் கீழே அப்படின்னா தலைவாரி, தலைவாரிக்கு அடுத்து விஏஓ, விஏஓ ஆஃபீஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அருமையாக இருக்கும், ஒரு வீடு மாதிரி இருக்கும், அங்கே உள்ள ஃபேனு, டியூப்லைட்டு, லொட்டு லொஸ்க்கு, டேபிள் சேர் எல்லாம் போட்டு அவரை உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி அரசு ஏற்படுத்தி கொடுக்குறதுல அதுதான் இது, ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஃபார் ஒர்க்கு. அண்டு அஃப்கோர்ஸ் மெட்டர்னிட்டி ரிலீஃப், இது கட்டாயம், இது பெண்களுக்காக அரசு கொடுப்பது, சரியா? சரி, நெக்ஸ்ட்டு 43, டு செக்யூர் லிவிங் வேஜ், லிவிங் வேஜ், லிவிங் வேஜ் அப்படின்னா என்னது, வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம்னு அர்த்தம், தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம்
ரெண்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வேஜ் இருக்கு. மினிமம் வேஜ் அப்படின்னா இட் இஸ் கிவன் அண்டர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் வெரி பேசிக் திங்ஸ். என்னது அப்படின்னா ஃபுட்டு, க்ளோதிங், இன்னொன்று ஷெல்டர். சரியா? உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இருப்பிடம் என்ற அடிப்படையில் ஒரு ஊதியத்தை வழங்கினால் அதற்கு பேரு குறைந்தபட்ச ஊதியம், மினிமம் வேஜ்னு சொல்லுவாங்க. இதோட சேர்த்து சரியா கல்வி, அதுக்கப்புறம் மருத்துவம், சுகாதாரம், ஹெல்த், அப்புறம் காப்பீடு, இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஆறு கண்டிஷன்ஸில் ஊதியம் வழங்குச்சுனா தான் அதுக்கு பேர் தான் என்னது, லிவிங் வேஜ். சரியா? ஸோ வாழ்க்கைக்கு தேவையான ஊதியத்தை வழங்குவதே ஒரு பாதுகாப்பு. சரியா? அதே போல் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொடுத்துருக்காங்களா, டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல் ஒர்க்கர்ஸ்னா என்ன? வாட் யூ மீன் பை கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? ஒன்று சிம்பிளுங்க, பண்டிகைக்கு லீவ் கொடுக்குறது, அதான் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா? எல்லாத்துக்கும் பக்ரீத், ரம்ஜானு, கிறிஸ்மஸ், விநாயகர் சதுர்த்தி, ஆயுதம், எப்படி நம்ம லீவ் கொடுக்குற போது என்ன ஆகுது, பிற சமூகத்தின் வழக்கங்கள் நமக்கு தெரிய வருது. சொல்றப்படிதான். ஸோ அதான் வந்து ப்ரொவைடிங் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல் ஒர்க்கர்ஸ். ஸோ தொழிலாளர்களுக்கு இந்த பண்டிகை நாட்கள்ல உங்களுக்கு லீவு கொடுத்து, அதான் அதனுடைய மீனிங். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் 43 கேபிட்டல் ஏ. ஸோ 43 கேபிட்டல் ஏ அகெயின், இதுவும் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இதுலேயே 43A அடுத்து 43B வரும். அது மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000. சரியா? ஸோ 43 கேபிட்டல் ஏ என்னது? டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், லேபர் யூனியன்ஸ், ஓகே, ஒர்க்கர் யூனியன், லேபர் யூனியன், எம்ப்ளாயீஸ் யூனியனு, ஓகே, இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்கக்னிஷன் கொடுக்குறது கவர்மெண்ட். அதே போல மேனேஜ்மெண்ட் போர்டுல கட்டாயம் லேபர் யூனியனுடைய பிரசிடென்ட்டும் அந்த செக்ரட்டரியும் மேனேஜ்மெண்ட் போர்டுல இன்க்ளூட் பண்ண வைக்கிறது கவர்மெண்ட் சார்பாக. அப்ப லேபர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனைகள் வருது, ஸ்ட்ரைக்ஸ் வருது அப்படின்னா, அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவங்க கமிஷன்ஸ் மூலமா, ஓகே, ஒரு அட்வைசரி கமிஷன் ஒன்று உருவாக்கி அதுக்கு வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பவரை கொடுத்து அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது. சரியா? ஸோ தொழில் மேலாண்மையில் தொழிலாளர்களுடைய நலன்களை, எண்ணங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றது தான் 43 கேபிட்டல் ஏ. சரியா? ஸோ அப்போ வந்து ஓனர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ளே மியூச்சுவலாக முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ டெஃபினட்டாக அப்படி அங்கே முடியாத தருணத்தில் இமீடியட்டாக யார் ஸ்டெப் எடுப்பா? கவர்மெண்ட்டு தான். ஸோ அதுக்கு தான் நம்ம தனியாகவே வச்சுருக்கோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர். அங்கங்கே நம்ம ஒரு லேபர் கமிஷனர்ஸையும் வச்சுருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஓகே. ஸோ டிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லேபர் ஆஃபீஸர் அப்படின்னு, இந்த ரேங்க் ஆஃப் கமிஷனர் குரூப் ஒன் சர்வீஸில் வர்றது. சரி, நெக்ஸ்ட் 47 வந்து டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் ஆஃப் தி பீப்புள். ஓகே, ஸோ லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தை உயர்த்துவது, வாழ்க்கை நிலையை, வாழ்வு நிலையை உயர்த்துவது, அடுத்தது பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது பொது சுகாதாரத்தை உயர்த்துறது, இது மூணு அரசனுடைய கடமை.
ஊட்டச்சத்தை எப்படி உயர்த்த முடியும், இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதான் நியூஸ்லலாம் இப்போ வந்து அதாவது கொரோனா பீரியடில் போன கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேம்பை போட்டு என்ன கொடுத்தாங்க, நிலவேம்பு கசாயம் அப்படின்னு கொடுத்தான். எக்ஸாம்பிள் தான் அதெல்லாம். ஸ்கூல்ஸில் வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போ சத்துணவு திட்டம், அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மிட் டே மீல்ஸ், நியூட்ரிஷனல் மிட் டே மீல் ஸ்கீமு, அந்தியோதய அன்ன யோஜனா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்வச் பாரத் மிஷனை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நிறையா இருக்குது. இப்போ பப்ளிக் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறான், பேண்டமிக்கு இந்த மாதிரி எபிடமிக்கு டிசீஸஸ்லாம் வரும்போது அதுக்கான ஆக்டிவிட்டீஸை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து செய்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போ டெங்கு அப்படின்னா உடனே அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கல்ல, க்ளீனாக வச்சுக்கிறது, அப்பப்போ கார்பரேஷன் ஸ்டாஃப்ஸ் வந்து, அதே போல் இப்போ இன்னொன்று பப்ளிக் ஹெல்த்து எதுக்குன்னா இப்போ சாலிட் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து என்னது, சோஷியலிஸ்டிக் சமூகத்தை ஒரு ஒரு சோஷியலாக ஒரு ஒரு சமூகமாக அந்த பார்வையில் பார்க்குறது. இதுக்கடுத்து நம்ம என்ன கேட்டகரினா காந்தியன் பிரின்சிபிள்ஸ். சரி, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே.